ஹாய், உங்க எல்லாரையும் ரேவாஸ் கண்ணன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் சிம்பிள் சென்டென்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ், ஆனால் நம்ம டெய்லி நம்மளோட லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹாய், இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இங்கிலீஷில் இருக்குது, ரைட் சைடில் இருக்கிறது தமிழில் இருக்குது. ஹாய், வணக்கம், ஓகே, சரி, நல்லது, இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே அப்படின்னா சரி சரி அப்படின்னு சொல்லலாம், நல்லதுப்பா அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வரி, அதுக்கு தமிழில் கவலை இல்லை, இல்லைன்னா கவலை வேண்டாம். டோன்ட் வரி, கவலைப்படாதப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டோன்ட் வரி. ரியலி, ரியலினா உண்மையாக, உண்மையா இருக்காங்க, உண்மையாவா அப்படின்னு நம்ம தமிழ்ல கேட்போம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல ரியலி உண்மையாவா நீ சொல்ற அப்படின்னு கேட்கலாம். வித் பெஸ்ட் விஷஸ், அன்புடன். இப்ப நம்ம ஒருத்தருக்கு மேரேஜ்க்கோ இல்ல வேற ஏதாவது பர்த்டேக்கோ நம்ம கார்ட்ஸோ இல்ல கிஃப்டோ அனுப்பும் போது அதுலயே வந்து அழகா வந்து வித் பெஸ்ட் விஷஸ்னு எழுதியிருப்பாங்க இல்லையா, அது அப்படின்னா அன்புடன், நம்ம வந்து அன்போடு கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு அர்த்தம். வித் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னா அன்புடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னா வாழ்த்துக்கள், அவங்க வின் பண்ணதுக்கோ இல்லை அவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க முயற்சி எடுத்ததுக்காகவோ வாழ்த்துக்கள் நம்ம சொல்லலாம். அப்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நோ டாக்கிங், டாக்குனா பேசுறது, நோ டாக்கிங்னா பேசக்கூடாது. நிறைய இடத்துல கூட போர்டெலாம் வச்சுருப்பாங்க, இங்கே பேசாதீங்க அப்படின்றதுக்கு நோ டாக்கிங் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு பேசக்கூடாது, சைலண்டாக இருக்கணும், பேசாதே அப்படின்னும் சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். யாராவது நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ இல்லை சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அது விஷயம் இல்லை, ஆனால் நேரத்துக்கு நமக்காக உதவி பண்ணாங்க இல்லையா, அதுக்காக ரொம்ப மிக்க நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிக்க நன்றிப்பா, நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படி அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் இது மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், ஹாப்பி பர்த்டே டு யூ, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், உங்களுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லலாம். ஹவ் ஹாரிபிள், எத்தனை பயங்கரம், எவ்வளவு கொடுமைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹவு ஹாரிபிள் அப்படின்னு சொல்லலாம். மென்ஷன் நாட், குறிப்பிடாதே, இதை வந்து யூஸ்வலாக நம்ம தேங்க்ஸுக்கு யாருக்காவது சொன்னால் அவங்க டூ நாட் மென்ஷன் இல்லை நோ மென்ஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்மளோட நீ நான் ஹெல்ப் பண்ணதை நீ குறிப்பிட்டு சொல்லாதே, அதுதான் மென்ஷன் நாட், குறிப்பிடாதே, நான் பண்ண ஹெல்ப்பை சொல்லி காட்டாத, குறிப்பிட்டு சொல்லாத அப்படின்னு அர்த்தம், மென்ஷன் நாட். ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிடம். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல்னா அற்புதம். சர்டைன்லி, நிச்சயமாக. இனஃப், போதும், போதும்பா போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இனஃப் இனஃப் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, போதும்பா போதும் அப்படின்னு தமிழ் அர்த்தம், இனஃப்னா போதும். நோ அட்மிஷன், நோ அட்மிஷன்னா அனுமதி இல்லை, அனுமதி கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பாய்.